நம்ம வேலையை கெடுக்கிறதுக்குனே நம்மள சுத்தி ஒரு 10 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்ச்சிக்காரங்க விரிக்கிற வலையில விழாம தந்திரமாவும் புத்திசாலித்தனமாவும் நம்ம வாழ்க்கையில இப்படியும் வெற்றி பெறலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? ஒரு கிராமத்துல முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நல்லது கெட்டதுன்னு எது செய்யறதா இருந்தாலும் அந்த முனிவரை கேட்ட பிறகுதான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கவே ஆரம்பிப்பாங்க. சில பேர் அந்த முனிவரை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு யாகங்களும் வளர்க்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பண்றதுக்காக அந்த முனிவருக்கு நல்ல தட்சணையும் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பணம் காசு கொடுக்க முடியல அப்படின்னாலும் தன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களையும் கொடுப்பாங்க. சிலர் உணவுப் பொருட்கள் கொடுப்பாங்க, சிலர் துணிமணிகள் எடுத்து கொடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. அந்த முனிவரோ ஊர் மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தையும் பொருட்களையும் வச்சு அவர் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பணக்காரர் ஒருத்தர் இந்த முனிவரை கூப்பிட்டு தன் வீட்டுல ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பூஜையை நல்லபடியா செஞ்சு கொடுத்ததுக்காக இந்த பணக்காரர் அந்த முனிவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய பரிசா கொடுக்கறாரு. அத பார்த்த அந்த முனிவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடவே அந்த ஆட்டுக்குட்டிய தன் தோள்கள்ல வச்சு எடுத்துட்டு வராரு. பக்கத்து ஊர்ல இருந்து தன் ஊருக்கு வரணும்னா காட்டு வழி பாதையை தாண்டிதான் வரணும். அந்த முனிவரும் அந்த வழியா தன் வீட்டை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த மூணு திருடங்க அந்த முனிவர் தோள்கள்ல இருந்த ஆட்டுக்குட்டிய பாக்குறாங்க. அதுல ஒரு திருடன் மத்த ரெண்டு திருடங்களை பார்த்து சொல்றான், இந்த ஆட்டுக்குட்டிய மட்டும் நம்ம அடிச்சு ஆக்குனா ரெண்டு நாளைக்கு நம்ம விருந்து சாப்பாடே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே மீதி இருந்த இரண்டு திருடர்களும், இவரை பார்த்தா சாமியார் போல இருக்கு, இவர்கிட்ட இருந்து அந்த ஆட்டுக்குட்டிய திருடிட்டு வரும்போது ஏதாவது சாபம் கீபம் விட்டுட்டாருன்னா என்ன பண்றது, அதனால இவரை எப்படியாவது ஏமாத்தி முட்டாளாக்கிதான் அந்த ஆட்டுக்குட்டிய நம்ம திருடணும் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து ஒரு திட்டமும் தீட்டி முடிக்கிறாங்க. அதன்படி அந்த முனிவரோ யாரும் இல்லாத ஒரு இடத்தை தாண்டி வரும்போது மூணு திருடங்கள்ல ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி இருந்து வந்து அந்த முனிவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, முனிவரே உங்களை பத்தி இந்த ஊரே ஆஹா ஓஹோன்னு பேசிக்குது, ஆனா நீங்களோ சொறி பிடிச்ச இந்த நாய போய் உங்க தோள்கள்ல வச்சு தூக்கிட்டு வரீங்களே, இத பாக்கும் போதே எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த முனிவருக்கு கோபம் வந்தாலும் அத வெளியில காட்டிக்காம அந்த திருடனை பார்த்து, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, யாராவது சொறி பிடிச்ச நாய தோள்கள்ல வச்சு தூக்கிட்டு வருவாங்களா என்ன, உன் கண்ண நல்லா திறந்து பாரு, இது ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த திருடனும் முனிவரை பார்த்து, என்னது ஆட்டுக்குட்டியா, யாராவது முட்டா பையன் வருவான் அவன் கிட்ட போய் சொல்லுங்க, இவ்வளவு பெரிய முனிவரா இருந்து என்ன பிரயோஜனம், சொறி பிடிச்ச நாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் கூட வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சபடியே அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறான். இத கேட்ட அந்த முனிவர் ஒரு குழப்பத்தோடவே நடந்து போறாரு. கொஞ்ச தூரத்திலேயே இன்னொரு திருடன் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியில வந்து அந்த முனிவரை பார்த்து, ஐயா செத்து போன கண்ணுக்குட்டிய ஏன் இப்படி உங்க தோள்கள்ல வச்சு தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறான். ஏற்கனவே இந்த முனிவர் கோபத்தோடயும் குழப்பத்தோடவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. இதுல இந்த திருடன் வேற இப்படி கேட்டதுல அவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே அந்த திருடனை பார்த்து சொல்றாரு, முட்டாளே நீ என்ன பைத்தியக்காரனா, உயிரோட இருக்க ஆட்டுக்குட்டிக்கும் இறந்து போன ஒரு கண்ணுக்குட்டிக்கும் கூடவா உனக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னு அந்த முனிவர் கேட்டதும் அந்த திருடனும் சிரிச்சபடியே, என்னது நான் முட்டாளா நீங்க முட்டாளா, நீங்க ஒரு முனிவருங்கிறதால நீங்க சொல்ற எல்லாத்தையும் மக்கள் நம்பணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு தான் இறந்து போன கண்ணுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் கூட வித்தியாசம் தெரியல, உண்மையாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா, இல்ல என்ன பைத்தியக்காரன் நினைச்சு இப்படி போய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டபடியே அந்த இடத்தை விட்டு நகர்றான் அந்த திருடன். இத கேட்ட அந்த முனிவரோ ரொம்ப எரிச்சலோடவும் பயம் கலந்த பதட்டத்தோடவும் அந்த ஆட்டுக்குட்டிய தன் தோள்கள்ல சுமந்தபடியே தன் வீட்டை நோக்கி நடந்து போறாரு. கொஞ்சம் தூரத்திலேயே புதருக்கு பின்னால ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த மூணாவது திருடனும் வெளியில வந்து, துறவியே நீங்க கழுத மேல உக்காந்து போறத விட்டுட்டு அவ்வளவு பெரிய இந்த கழுதைய உங்க தோள் மேல வச்சு தூக்க முடியாம தூக்கிட்டு போறீங்களே, இதுவரைக்கும் யாருமே பொதி சுமக்கிற இந்த கழுதைய தோள்கள்ல வச்சு தூக்கிட்டு போனத நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் முதல் முறையா பாக்குறேன், உங்களை போய் எல்லாரும் மகா முனிவர்னு பேசிக்கிறாங்களே, ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஒரு முட்டாள் முனிவர்னு அப்படின்னு அந்த மூணாவது திருடன் சொன்னதை கேட்டதும் அந்த துறவியனுடைய கோபம் அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த முறை மூணாவதா வந்த அந்த திருடனுக்கு எந்தவித பதிலும் சொல்லாம பயங்கர குழப்பத்தோடவே நடந்து போயிட்டு இருக்காரு அந்த முனிவர். அவர் நடந்து போற வழியெல்லாம் இந்த மூணு திருடர்கள் சொன்ன விஷயங்கள் தான் அவருடைய மூளைக்குள்ள வந்து போகுது. அந்த மூணு பேருடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை பத்தி யோசிச்ச அந்த முனிவர் தன்னுடைய கண்களையும் அவர் அறிவாற்றலையும் நம்பறதுக்கு தவறிட்டாரு. உண்மையாவே நம்ம தோள்கள்ல இருக்கிறது ஆட்டுக்குட்டி தானா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கே வந்துருச்சு.
ஒருவேளை அந்த மூணு பேரும் சொன்ன மாதிரி உண்மையாவே இது ஆட்டுக்குட்டியா இல்லாம இருக்குமோ? முதல்ல வந்தவன் கண்களுக்கு ஒரு நாய் மாதிரி தெரிஞ்சிருக்கு, இரண்டாவதா வந்த நபருக்கு செத்து போன கண்ணுக்குட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு, இப்போ மூணாவதா வந்த இவன் கண்ணுக்கோ ஒரு கழுத மாதிரி தெரிஞ்சிருக்கு. உண்மையாவே இந்த பணக்காரர் நமக்கு பரிசா கொடுத்தது ஆட்டுக்குட்டி தானா, இல்ல அமானுஷ்யமான பேய் பிசாசுகள் மாதிரி ஏதாவது ஒண்ணா அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்ததுமே அந்த முனிவர் பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டாரு. அவருடைய கை கால்கள் எல்லாம் பயத்துல நடுங்கவே ஆரம்பிச்சிடுச்சு. உடனடியா அந்த ஆட்டுக்குட்டிய கீழே தூக்கி போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு அந்த முனிவர். அந்த முனிவர் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த மூணு திருடர்களும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமா அந்த ஆட்டுக்குட்டிய எடுத்துக்கிட்டு தன் வீட்டை நோக்கி போறாங்க. அந்த மூணு திருடர்கள் நினைச்ச மாதிரியே அந்த ஆட்டுக்குட்டிய முனிவர் கிட்ட இருந்து திருடிட்டாங்க. அந்த சந்தோஷத்திலேயே அந்த ஆட்டுக்குட்டிய அவங்க நினைச்ச மாதிரியே சமைச்சு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த முனிவரோ தன் மேல இருந்த நம்பிக்கையை விட பிறர் சொன்ன பொய்யான வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள நம்பியதால தன் வேலைக்கு சன்மானமா கிடைச்ச அந்த ஆட்டுக்குட்டியை இழக்க நேரிடுச்சு. இந்த கதை கேக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய கதையாவும் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு சில பொய்களை தொடர்ந்து கேட்கும் போது நம்ம மேலையும் நாம செய்யக்கூடிய செயல்கள் மேலையும் நமக்கு சந்தேகங்கள் ஏற்படும். எப்போ நம்ம மேல நமக்கு இருக்கக்கூடிய கான்பிடென்ட் குறையுதோ அது கண்டிப்பா நாம எடுக்கக்கூடிய டிசிஷனையும் பாதிக்கும். அதுவே நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணங்களாவும் மாறும். அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையே நமக்குள்ள ஏற்படக்கூடிய தெளிவான சிந்தனைகளை கூட காணல் நீர் போல மறைய வச்சிடும். மத்தவங்க சொல்ற பொய்யான நெகட்டிவான விஷயங்களை பத்தி நம்ம திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள ஏற்படக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவா மாறிடும். இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில இருந்து வெளியில வர்றதுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்க மனச ஒரே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் ரீவைண்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி நாம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படிங்கறத மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம ஏதாவது தவறுகள் பண்ணிருந்தா நம்ம மூளைக்கு எட்டலனாலும் நம்ம மனசுக்கு நிச்சயமா எட்டும். அந்த தவறுகளை எப்படி சரி செய்யணும்னு பாருங்க. ஒருவேளை நீங்க செஞ்ச செயல்கள்ல எந்த ஒரு தவறுகளுமே இல்லைன்னா மத்தவங்க சொல்றதுக்காகலாம் நீங்க உங்களையே முட்டாளாக்கிக்காதீங்க. நம்மள பத்தியும் நாம செய்யற விஷயங்களை பத்தியும் நம்மள தாண்டி யாரும் ஒருத்தவங்க பெருசாவோ சீரியஸாவோ யோசிக்க போறதில்ல. நமக்கு எது நல்லதுங்கிறது மத்தவங்கள விட நமக்கு தான் ரொம்பவே நல்லா தெரியும். நாம வேலை செய்யற இடங்கள்ல கூட நம்ம வளர்ச்சிய பார்த்து சுத்தி இருக்க சிலர் பொறாமைப்படலாம். அந்த பொறாமையின் காரணத்தால நம்மள அந்த வேலையில இருந்து கெட் அவுட் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கூட நினைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மள சுத்தி ஒரு வலைய பின்னிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியான நேரம் வரும்போது அந்த வலைக்குள்ள நம்மள சிக்கவும் வச்சிடுவாங்க. நாமளும் அந்த வலைக்குள்ள போய் விழுந்தாலும் சரி, மத்தவங்க நம்மள அந்த வலைக்குள்ள தள்ளி விட்டாலும் சரி, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவோ நம்மளதான் வந்து சேரும். நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல கூட நரி போல தந்திரமான ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. இந்த மாதிரியான நரிகள் கூட்டத்துக்கு இடையில நாம இருக்கும் போது நாமளும் கொஞ்சம் தந்திரமா யோசிச்சுதான் ஆகணும். அந்த தந்திரம் தான் உங்களை நீங்களே முழுசா நம்புறது. நாம எப்போதுமே நம்மள முழுசா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா சுத்தி இருக்கவன் என்ன முயற்சி பண்ணாலும் சரி நம்மள இம்மி அளவு கூட அசைச்சு பார்க்கவே முடியாது. உங்களுக்கு எப்பெல்லாம் உங்க மேலயோ இல்ல உங்க முடிவுகள் மேலயோ சின்னதா ஒரு டவுட் இருந்தாலும் சரி, அப்பெல்லாம் உங்க பிரசன்ட் லைஃப கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பாஸ்டுக்கு போய் அந்த செயலானது ஆரம்பிச்ச புள்ளியில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம யோசிச்சு பார்த்தாலே நாம எந்த மாதிரி இடங்கள்ல தவறுகள் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு புலப்படும். இதுதான் ஆங்கிலத்துல செல்ஃப் அனாலிசிஸ்னு சொல்றாங்க. இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கை நாம ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில நாம போற பாதையில யார் வந்து நின்னாலும் நாம வெற்றி அடையறத யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்க வேலைக்கு யார் ஆப்பு வைக்க நினைச்சாலும் அது அவங்களுக்கேதான் போய் முடியுமே தவிர நிச்சயமா உங்க வேலைகளை பாதிக்கவே பாதிக்காது. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.